ஆரிய நடித்து ப்ரைம் வீடியோவில் ரிலீஸாக இருக்க ஹாரர் த்ரில்லர் சீரீஸான தி வில்லேஜ். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இதில் டோட்டலாக 6 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 30-35 மினிட்ஸ் கிட்ட ரன் ஆகுது. ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் இந்த சீரீஸை பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தி வில்லேஜ் சீரீஸோட கதை என்னென்னா, நம்ம ஆரியா, அவரோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு ஃபேமிலியோட சென்னைக்கு வந்து ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டுருக்காங்க. பட் இவங்க போகிற வழியில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கிறதால வேறு ஏதாச்சும் வழி இருக்குமான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் தேடும்போது காட்டு வழியாக ஹைவேக்கு போகிற மாதிரி ஒரு ரூட்டை காட்டுது. இவங்களும் அந்த ரூட்டில் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கட்டியல்ன்ற ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது காரோட 2 டயருமே பஞ்சர் ஆகுது. ஒய்ஃபையும் பொண்ணையும் கார்லேயே பத்திரமா இருக்கு சொல்லிட்டு ஆரியா வந்து ஹெல்ப்புக்காக ஊருக்குள்ள ஆளுகளை கூப்பிட்றக்காக ஊருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரியா சொல்றாரு. எந்த இடம்னு ஊர்க்காரங்க கேட்கும்போது கட்டியல்னு சொல்லி ஆரியா சொல்றாரு. இதை கேட்டதும் உள்ளூர்காரங்களும் பயந்து போயிட்டு அது ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லி ஹெல்ப் பண்றதுக்கும் தயங்குறாங்க. சோ நம்ம ஆரியாவும் பயந்து போயிட்டு ஃபேமிலி தேடி ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா ஃபேமிலியே காணோம். காணாமல் போன ஆரியாவோட ஃபேமிலிக்கு என்னாச்சு, அவங்கள ஆரியா கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த கட்டியல் ஊரில் நடக்கிற மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் என்ன, அங்கே அப்படி என்ன தான் இருக்குது, இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட கதை. ஸ்டார்டிங் 1st எபிசோடு வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸ்டோரியும் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து அந்த த்ரில்லிங் வந்து போக போக வந்து லேங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கதையை வந்து நான் லீனியரில் ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொதப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் 5th எபிசோடில் வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயினாக ஒரு சஸ்பென்ஸையும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் மெயினாக த்ரில்லிங்கான விஷயங்களை நிறைய இடங்களில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடங்களில் வந்து சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. ஃபைனல் எபிசோட்லாம் ஃபுல்லாக சண்டையோ சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. இந்த சீரீஸோட டைரக்டர் வந்து நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படங்களோட சாயல் வந்து இங்கே ஒட்டிகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரெசிடென்ட் ஈவில் படத்தில் 4th பார்ட்டுன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு அரக்கனை காட்டியிருப்பாங்க. அவனும் பெரிய வெப்பனை வந்து பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருப்பான். சேம் அதே மாதிரி இதுலேயும் வேட்டைன்னு சொல்லி ஒரு கேரக்டரை காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸில் இவனை போட்டு எல்லோரும் சுட்டு தள்ளுவாங்க, இவனுக்கு ரத்தமே வராது, சுட்டா அடையாளமும் தெரியாது, சுத்தமாக லாஜிக்கே இல்லாமல் அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த கேரக்டர் தான் பயங்கரமான ஆளுன்னு சொல்லி பில்டப்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை வேற மாதிரி காட்டியிருக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலேட்டடான ஒரு சில கோப்புகளும் இந்த சீரீஸில் இருக்குது. இது வந்து ஆர்ரேட்டடான சீரீஸ் தான், ரத்த காட்சிகளும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸும் ஒரு சில இடங்களில் ஆட் பண்ணியிருக்காங்க, அது அந்தளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. ராங் டென், ரெசிடென்ட் ஈவில், ஜாம்பி படங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கிராமத்து ஹாரர் த்ரில்லர் சீரீஸாக தான் எனக்கு படுது கைஸ். 1st எபிசோடு வந்து நல்லா இருந்துச்சு, 5th எபிசோடும் ஓகே. மற்றபடி இந்த சீரீஸில் வந்து பயங்கரம் நல்லா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேபி இது மாதிரியான சீரீஸ் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணால் பயங்கரமாக தெரியலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான சீரீஸ் தான் இது. அண்ட் இந்த சீரீஸ்க்கு சீசன் 2 வர மாதிரி லீட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து இனி எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓவராலாக இந்த வில்லேஜ் சீரீஸ் வந்து ஒன்ஸ் பார்க்கலாம், ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ்க்கு என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 10. இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.